கங்காரில் கஞ்சா சிக்கியது, 6 நபர்கள் கைது. கடந்த திங்கட்கிழமை கங்காரில் மேற்கொள்ளப்பட்ட 3 வெவ்வேறு நடவடிக்கைகளில் 668,300 ரிங்கிட் மதிப்புள்ள 270 கஞ்சா கட்டுகள் கைப்பற்றப்பட்டன. இது தொடர்பில் 6 நபர்கள் கைது செய்யப்பட்டதாக பெர்லிஸ் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ சுரீனா சஹர் தெரிவித்தார். புகிட் அமான் போதைப்பொருள் குற்ற புலனாய்வுத் துறையும் பெர்லிஸ் போதைப்பொருள் குற்ற புலனாய்வுத் துறையும் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். நண்பருக்கு மரணம் விளைவித்ததாக வைத்தீஸ்வரனுக்கு 3 ஆண்டு சிறை, 10,000 ரிங்கிட் அபராதம். கடந்த 2019 கவனக்குறைவாக வாகனத்தை செலுத்தி கல்லூரி மாணவருக்கு மரணம் விளைவித்ததாக குற்றச்சாட்டப்பட்டிருந்த முன்னாள் சிகை அலங்கரிப்பாளருக்கு புகிட் மர்தாஜா மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை விதித்து தீர்ப்பளித்தது. எம் வைத்தீஸ்வரன் வயது 23 எனும் அவருக்கு 10,000 வெள்ளி ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. அபராதம் செலுத்த தவறினால் அவர் 1 ஆண்டு சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று செக்ஷன் நீதிமன்ற நீதிபதி அசால் பாரிஸ் அகமத் கைருடின் தீர்ப்பளித்தார். அது மட்டுமின்றி வைத்தீஸ்வரனின் வாகனம் ஓட்டும் லைசன்ஸ் 5 ஆண்டுகளுக்கு இடைநீக்கம் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். வைத்தீஸ்வரனுக்கு எதிரான வழக்கில் முகாந்திரம் இருப்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி டிபிபி தரப்பு நிரூபித்திருக்கிறது என்று நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டார். இதற்கிடையே நீதிமன்றத்தில் ஆஜரான வைத்தீஸ்வரனின் வழக்கறிஞர் கே பரமநாதன் குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு 20 வயதே ஆகிறது எனவும், விபத்து நிகழ்ந்த சமயம் அவர் சிகை அலங்கரிப்பு பயிற்சியை மேற்கொண்டு வந்தார் எனவும் குறிப்பிட்டார். வைத்தீஸ்வரன் மீது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டப்பட்டது முதல் அவருக்கு வேலை இல்லை. அவருடைய வாகனம் ஓட்டும் லைசன்ஸும் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்று வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சொன்னார். மேலும் விரிவான செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்தீர்கள். இந்தியர்களின் இதய குரல் மக்கள் ஓசை.